சரி பிள்ளைகள், நாம 2016 ஆம் ஆண்டுக்குரிய ஜிட் எக்ஸாம் பேப்பரை தொடர்ச்சியாக செய்துட்டு வரோம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஜிட் எக்ஸாம்னு சொல்றது ஒரு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜை செக் பண்ணுறதுக்கு எடுக்கிற எக்ஸாம் தான். சும்மா சாதாரணமாக இது எல்லாருக்கும் பிரயோசனமாக அமையாது. உதாரணமாக ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கையில் வர பிரதானமாக முந்தி ரிசல்ட்ஸ் கூட கையில் வராது. ஒரு காலேஜ் இவ்வாறு சில சில விடயங்களுக்கு தான் இந்த ஜிட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே போல் இதில் வரக்கூடிய கேள்விகள் பிரதானமாக ஓஎல், அதே மாதிரி 10ஆம் ஆண்டுக்குரிய ஐடிலையும் மிக இலகுவான கேள்விகள் தான் வரும். பெருசாக உங்களை அலட்டிக்க மாட்டாங்க. இது இந்த ஜிட் எக்ஸாமுக்குரியது. ஒரு யூனிவர்சிட்டிக்குரிய ஒரு குவாலிஃபிகேஷனோ இல்லை வேறு ஏதும் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பொது பரீட்சைகளுக்குரிய ஒரு குவாலிஃபிகேஷனாகவும் பெரிதாக அமைய போறதில்லை, பெரிதாக ஒரு இடத்திலையும் தாக்கம் செலுத்த போறதில்லை. ஆகவே இதுக்குரிய இதை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எக்ஸாமுக்கு கட்டாயம் எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. ஏதோ ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து வைக்கிறது முக்கியம். ஆகவே வெளித்தரப்பட்ட, அதாவது சிலர் இதை வைத்து உழைக்க பார்ப்பாங்க, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு சொல்லி தேவையில்லாம என்ன செய்வாங்க, தலைக்குள்ள பூத்த பார்ப்பாங்க. அவ்வாறான விடயங்களை தவிர்த்து நீங்களாவே படித்துக் கொள்ளுங்க. மிக இலகுவாக படிக்கக்கூடிய விடயம் செட் ஜிபிடி என கூகுளை விட உங்களுக்கு தெரியும். செட் ஜிபிடியில மிக இலகுவாக இப்போ படித்துக் கொள்ளலாம். நீங்க என்ன ஆன்சரை அதுல என்ன கேள்வி அதில் போட்டாலும் அதுக்குரிய விடையே சிறந்த விளக்கமாக அது தரும் செட் ஜிபிடி. அப்ப செட் ஜிபிடி பாவிக்க தெரியாதாக்க நான் இன்னொரு வீடியோ போடுறேன் செட் ஜிபிடியில எப்படி இதுக்குரிய ஆன்சரை எடுக்கலாம்னு. ஆகவே நீங்க செட் ஜிபிடியில ஒவ்வொரு வினாவாக போட்டீங்கன்னா உங்களுக்குரிய பூரண விளக்கத்தை செட் ஜிபிடியில எடுக்கலாம். கூகுளில் எல்லாம் வராது. இப்போ கூகுளில் வளமையாக நாம தேடு பொருளை நாம வளமையாக செய்யக்கொள்ள எல்லா விடயங்களும் கூகுளில் டிரெக்டாக தராது, ஆனால் செட் ஜிபிடி டிரெக்டாக தரும். ஆகவே அது உங்களுக்கு இலகுவாக உங்களை செல்ஃப் ஸ்டடி உங்களுக்கு பின்னகிரிக்க முடியும். உதாரணமாக பல்கலைக்கழகம் அங்கால ஏதோ ஒரு அசைன்மெண்ட் செய்யக்கூடிய அந்த செட் ஜிபிடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே பாடங்களுக்கு போவதை தவிர்ந்து பிரைவேட்டா இல்லாட்டி யாரும் நடத்தக்கூடிய பாடங்களுக்கு பணம் செலுத்தி அது ஒரு வேஸ்ட் தான் கிட்டத்தட்ட. தவிர்ந்து நீங்க செல்ஃபா படிச்சீங்க, செல்ஃபா படிச்சு போயிடுங்க, மிக இலகுவாக அமையும். சரி, அப்ப நாம இதுல பார்த்துட்டு வாரத்துல 5 வினாக்கள் கடந்த வீடியோல பார்த்தோம். அதுல நாம நெட்வொர்க்கிங் குறிய ஒரு தனி வீடியோவும் போட்டோம். நெட்வொர்க்கிங் லான், WAN நெட்வொர்க், இதெல்லாம் என்ன என்ன எப்படி எப்படின்னு ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டோம். அதையும் தேவையானவங்க பார்த்துக்குங்க. அப்போ இந்த 3வது கேள்வி நமக்கு தெரியும், லேண்ட் நெட்வொர்க். ஆகவே நடுவில் என்ன வரும், சுவிச் வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ஐசி டேன்னு பார்த்தோம், மொடம் டேன்னு பார்த்தோம், கேட்வே டேன்னு பார்த்தோம். இவற்றுக்குரிய சுருக்கமான விளக்கங்களை நாம என்ன ஒரு தனி வீடியோவில் பார்த்தோம். என்ன அது தேவையானவர்கள் என்ன செய்து கொள்ளுங்க, அங்கே போய் பார்த்து கொள்ளுங்க. சரி, நாம இப்போ 6வது கேள்விக்கு போவோம். 6வது கேள்வி மிகவும் இலகுவான ஒரு கேள்வி, வளமையாக நாம் பயன்படுத்துறது. அதாவது பின்வரும் உருவில் ஒரு வகையான வலை மேலாடியின் வெப் ப்ரூசர் கருவி பட்டையின் டூல் பார் ஒரு பகுதி காணப்படுது. அதாவது நாம் வளமையாக யூஸ் பண்ணுற ஒரு வெப் ப்ரூசர் ஒரு பகுதியை தந்திருக்காங்க. நாம் இந்த பொத்தான அழுத்தினா கிளிக் செய்யும் போது என்ன நடக்கும், என்ன நடக்கும், முந்திய பக்கத்துக்கு செல்லும் இல்லாட்டி வலைத்தளத்துக்கு செல்லும். என்ன முந்திய பக்கம் இல்லாட்டி இது வலைத்தளத்துக்கு செல்லும். ஆகவே இதுல பெக் பட்டன், இது என்ன பட்டன், ரீஃப்ரெஷ் பட்டன், இது ஹோம் பட்டன். இது இதுக்கு பிறகு, அதாவது நாம முந்தி வந்துட்டோம், இது முந்திய பட்டன், இதுக்கு முன்னுக்கு வந்துட்டோம், திருப்பி நாம வந்ததுக்கு போகணும்டா, நாம என்ன தழுத்துவோம், இதை அழுத்துவோம் என்ன. ஆகவே நாளும் நாம வலிமையாக போன்ல கூட யூஸ் பண்றது நாம. ஆகவே இது சும்மா சாதாரணமான ஒரு கேள்வி என்ன. சரி, அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன, 1வது ஆன்சர். சரி, அடுத்தது பின்வருவனவற்றில் எது நீண்ட காலத்துக்கு கணனியுடன் பணியாற்றும் போது ஏற்படும் சுகாதார பிரச்சனையை தவிர்ப்பதற்கு விதந்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது இது என்ன சொல்றாங்க, லாங் டைம் ஒரு கம்ப்யூட்டரை நாம யூஸ் பண்ணக்கொள்ள என்ன செய்யணும் கேட்காங்க. அப்ப அதுக்கு ரீஃப்ரெஷ் பண்றது வளமே. அதே போல மற்ற இந்த 2வது சிறிய திரையுள்ள கணினியை பயன்படுத்தல், சுட்டி பார்க்க சாய்ப்பலை அடிக்கடி பயன்படுத்தல், அதிக மகிழ்ச்சிகரமான கணினி விளையாட்டுகளில் ஈடுபடுதல், இதெல்லாம் சுகாதார பிரச்சனை அளவுக்குள்ள அவங்க சம்பந்தம் இல்லாத ஆன்சரையே தந்திருக்காங்க. அதிக மகிழ்ச்சிகரமான கணினி விளையாட்டுகளில் ஈடுபடு, இதன் மூலம் கணினியில சுகாதார, அது ஒரு ஹியூமன் இல்லை தானே. ஆகவே நம்ம என்ன, ஒவ்வொரு 30 நிமிடம் ஒரு தடவை ஓய்வெடுத்தல் விளங்கிட்டா.
பின்வருவனோட்டு எது நீண்ட காலத்தில் கணவன பணியாற்றும் போது சுகாதார பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சரியா? அவ இஞ்சக கிரக கேள்வி என்னத்துக்குரிய சுகாதார பிரச்சனை? உதாரணமா இந்த கேள்வி, உதாரணமா ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இப்ப சுகாதார பிரச்சனைன்னு சொல்லக்குள்ள, ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லக்குள்ள கணினிக்கு வராது. யாருக்கு வரும்? எனக்கு தான் வரும். என்ன உதாரணமா, நான் கம்ப்யூட்டர் நீண்ட நேரம் பயன்படுத்த கோல எனக்கு தான் வரும். ஆகவே அதுல நாலாவது வினாவை பாருங்க, அதிக மகிழ்ச்சிகரமான கணினி விளையாட்டுகளில் ஈடுபடுதல் என்பது கம்ப்யூட்டரை யூஸ் பண்றோம். அப்ப கம்ப்யூட்டரை யூஸ் பண்றத என்ன செய்யறோம்? அதிகரிக்கும். இதன் மூலம் நாம் என்ன செய்யலாம்? நமக்கு வர சுகாதார பிரச்சனை கூட கண் பிரச்சனை வரும். என்ன வேற ஸ்ட்ரெஸ் கூட வரும். அதே மாதிரி ஒரே நிலையில இருந்திருக்கிறதால நமக்கு அந்த மூட்டுகள் பிரச்சனை வரும். இவ்வாறான பிரச்சனைகள் நமக்குரிய சுகாதார பிரச்சனைகள். என்ன அவ இந்த சுகாதார பிரச்சனைகள் தடுப்பதற்கு என்ன, ஒரு 30 மினிட்ஸுக்கு ஒருக்கா என்ன செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க. 30 மினிட்ஸுக்கு ஒருக்கா, ஒரு மணித்தேலாம் அப்படியான ரெஸ்ட் எடுத்துடாம என்ன, ஒரு 2-3 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிடங்கள் ஒரு ஓய்வு, மறு திருப்பி கணினியை பயன்படுத்துற. இவ்வாறான இதான் என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ. அதே மாதிரி நீங்க பழைய பிசியில பாத்தீங்கன்னா, அந்த கணினிக்கு முன்னுக்கு ஒரு ஒரு திரையொண்ட தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த கண்ணுக்கு வர இசுக்கள் அந்த ஒளிகளை அதை கட்டுப்படுத்தி வரதுக்காண்டி. இப்ப அதுகள் இல்லை, கம்ப்யூட்டர்ல எட் ஆகி வருது. அந்த பழைய காலத்துல அப்படி பயன்படுத்துவாங்க. சரியா? மத்ததெல்லாம் ரெண்டாவது சிறிய திரையுள்ள கணினியை பயன்படுத்தல், அதெல்லாம் எதை பயன்படுத்தினாலும் இதுதான். சரி, அடுத்தது அடுத்தது எட்டாவது கேள்வியை பாருங்க. ஒட்டி இராத நன் கண்டிஜினியஸ் கோப்புகளை ஒட்டி உள்ள கண்டிஜினியஸ் கோப்புகளாக மாற்றுவதன் மூலம் ஒரு வன்வெட்டின் ஆற்றுகையை உச்ச அளவாக்குவதற்கு பயன்படுத்தத்தக்க பணி செயல் முறைமையில் உள்ள பயன்பாட்டு கருவி, யூட்டிலிட்டி டூல் யாது? அதாவது என்ன, நன் கண்டிஜினியஸ் என்று இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பிள்ளைகள். இங்க பாருங்க, எத்தனாவது கேள்வி. ஓகே, வாட் இஸ் த யூட்டிலிட்டி டூலிஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் கேன் பி யூஸ்ட் ஆப்டிமைசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஸ்க் பை சேஞ்சிங் நன் கண்டிஜினியஸ்? இதான் இதுல என்ன ஆங்கில வடிவம். நான் ஆங்கில வடிவம் ஏன் இது செய்யறேன்னா, ஆங்கில வடிவம் ஆங்கில பேப்பர்ல ஒரு ஒரு இதாக இருக்கு, நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாக இருக்கும். ஆகவே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆகவே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நன் கண்டிஜினியஸ் ஒட்டிராத கோப்புகள், ஒட்டியுள்ள கண்டிஜினியஸ் கோப்புகளாக மாற்றுறதுக்கு, கண்டிஜினியஸ் கோப்புகளாக மாற்றுவதற்கு அந்த யூட்டிலிட்டி டூல், அதாவது பயன்பாட்டு கருவி என்ன என்று கேட்காங்க. இங்க பயன்படுத்துகிற கருவி என்னண்டா, டிஸ்க் டிஃப்ரக்மெண்டர், அதாவது வட்டு ஒழுங்கமைத்தல் தான் இந்த நன் கண்டிஜியத கண்டிஜியஸ் மாற்றுறதுக்கு பயன்படுற என்ன டூல். அதே மாதிரி டிஸ்க் கிளீன் அப், அதாவது வட்டு துவாரா துப்புரவாக்கல், டிஸ்க் கிளீன் அப். நமக்கு உங்களுக்கு இதை பார்த்தாலே விளங்குது என்ன என்ன டிஸ்க் கிளீன் அப், கிளீன் பண்றது, டிஸ்கை கிளீன் அப் பண்றது. அதே மாதிரி ரிசோர்ஸ் மானிட்டர், அதாவது வலை தெரிவிப்பு, இது ஒரு மானிட்டரிங் ஆப், ஒரு சேஞ்சிங் யூட்டிலிட்டி டூல்ல ஒரு மானிட்டரிங். அதே மாதிரி வரிவுரி உருவப்படம், கரெக்டர் மேப், இதெல்லாம் வேற, அதாவது டிஸ்க் டிஃப்ரக்மெண்டர் என்று சொல்ற வட்டு ஒருங்கமைத்தல் தான் இந்த நன் கண்டிஜியஸ கண்டிஜியஸா மாத்தும். விளங்கிட்டா? சரி, அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பாருங்க. பின்வரும் வசதிகளில் சொல் முறைமைப்படுத்தல் மென்பொருளில் இருக்கும் வசதிகள் யாவை? சரி, சொல் முறைமைப்படுத்தல் என்று சொல்றது என்னது? சொல் உதாரணமா, நான் திருப்பியும் ஆங்கிலத்துக்கே போறேன். சரி, விச் இஸ் ஃபாலோயிங் ஃபியூச்சர் அவைலபிள் இன் வேர்ட் ப்ராசஸிங்? அப்ப இப்ப விளங்குதா, வேர்ட்ல இருக்கிற ஃபியூச்சர் என்ன, நம்ம வரமையா பயன்படுத்துற வேர்ட், வேர்ட் 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 சாஃப்ட்வேர் இருக்கு தானே, வேர்ட், அந்த வேர்ட் அப்ளிகேஷன்ல பயன்படுத்துற வசதிகள் என்னென்ன வசதி இருக்கு உங்களுக்கு தெரியும். ஸ்பெல் செக்கர் இருக்கும், என்ன எழுத்து செறிவாக்கம் நிகழ்ந்து, அதாவது ஸ்பெல் செக்கிங் இருக்கும். பிரதானமா பிரதானமாக நீங்க வேர்ட்ல அடிச்சுட்டு போகல, ஸ்பெல்லிங் பிள்ளைய அடிச்சிங்கன்னா ரெட்டாக காட்டும் என்ன, ஆகவே ஸ்பெல் செக்கர் இருக்கும். அதே மாதிரி பக்க திசையமைவு, பேஜ் ஓரியன்டேஷன் பண்ணலாம், பேஜ் ஓரியன்டேஷன் பண்ணலாம். அதே போல அஞ்சல் ஒருங்கிணைப்பு, மெயில் மேட்ச் பண்ணலாமா? மெயில் மேட்ச் என்ன செய்யலாம், யூஸ்வலி யூஸ்வலி என்ன செய்யலாம், மெயில் மேட்ச் பண்ண இயலாது. ஆகவே ஏயும் பியும் ஆன்சர் முதலாவது. சரியா? அடுத்து அடுத்தே பத்தாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் தசம எண்கள் எது துவித எண்ணுக்கு சம வலுவானது? நாம் நேரத்தில் முதலாவது கேள்வியை பார்த்தோம் என்ன, எப்படி தசம எண்களை 10 நிடத்தை எப்படி 2 நிடங்களாக மாத்திரன்னு பார்த்தோம். இங்கே 2 நிட எண்கள் எப்படி 10 நிடமாக மாத்திர, நான் நேரத்தில் சொல்லலாம் போல பின்னுக்கு இருந்து ஒன்று இருக்கேன்னு,
ஆகவே ஆக கடைசியில் இருக்கிற ஒன்று தர ரெண்டின் பூஜ்ஜியத்தால் பெருக்கணும். சரி, எழுகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெண்டு ஒன்றின் பூஜ்ஜியத்தால் எழுகணும். சக அடுத்தது அடுத்ததும் ஒன்று இருக்கணும். அப்போ ஒன்று தர ரெண்டின் ஒன்றால் பெருக்கணும். சக அடுத்தது பூஜ்ஜியம் இருக்கணும். அப்போ பூஜ்ஜியத்தை ரெண்டின் அடுத்தது ரெண்டால பெருக்கணும். அதாவது ரெண்டின் பூஜ்ஜியம் இங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் ரெண்டின் பூஜ்ஜியம், ரெண்டின் ஒன்று, ரெண்டின் ரெண்டு, இப்படி பெருக்கணும். ஆகவே இப்படி பெருக்கி இறுதி இலக்கம் செஞ்சு போட்டு ஐம்பட்டையும் கூட்டி விட்டீங்கன்னா விட வரும். இதுல இங்க ஒரு விடயத்தை பாருங்க, இந்த பூஜ்ஜியத்தால பெருக்கிற விடயங்கள், இந்த பூஜ்ஜியத்தால பெருக்கக்குள்ள அந்த விடை என்ன? பூஜ்ஜியம். ஆகவே நாம ஒன்றால பெருக்கிறத மட்டும் கணக்கெடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ். அதாவது ஒன்று தர ரெண்டின் பூஜ்ஜியம், ஆகவே எத்தனை விட? ஒன்று. மனசாலே ஓட்டுவோம். ஏன் ரெண்டின் பூஜ்ஜியம் அடுக்கத்தின ஒன்று, எந்த ஒரு இலக்கத்தின் பூஜ்ஜியம் அடுக்கும் ஒன்று. அடுத்தது ஒன்று தர ரெண்டின் ஒரு ஆம் அடுக்கு ரெண்டு என்ன? ஆகவே ரெண்டு. சக அடுத்தது பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியத்தை எந்த இலக்கத்தால் பெருக்கினாலும், ஆகவே இது ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு. அடுத்தது ஒன்று தர ரெண்டின் மூணாம் அடுக்கு, ஆகவே ஒன்று தர ரெண்டின் மூணாம் அடுக்கத்தின ரெண்டின் மூணாம் அடுக்கு எட்டு என்ன? ஆறு ரெண்டு போர் இல்லை, ரெண்டின் மூணாம் அடுக்கு. ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு, ஆகவே எட்டு. சக அடுத்தது பாருங்க, பூஜ்ஜியம் சாரி அடுத்தது பூஜ்ஜியம் தர ரெண்டின் நாலாம் அடுக்கு, அது பூஜ்ஜியம். ரெண்டின் அஞ்சாம் அடுக்கு, ரெண்டின் ஆறாம் அடுக்கு, ரெண்டின் ஏழாம் அடுக்கு. ஆகவே சக ரெண்டின் ஏழாம் அடுக்கு. ரெண்டின் ஏழாம் அடுக்கத்தின் 128. சரியா? ஆகவே இவ்வளவுத்தையும் கூட்டிங்கடா உங்களுக்கு விடப்படும். எத்தனை விட? ஒன்றும் ரெண்டும் மூன்று, மூணு மட்டும் பதினொன்று, பதினொன்று 128, 139 ஆக விட வரும். இல்லையா? ஆகவே இலகுவான வினாக்கள் என்ன, சாதாரணமாக எப்படி இது செய்யறேன்? ஆகவே பூஜ்ஜியத்தை விட்டு போட்டு ரெண்டின் அடுக்குகளை நீங்க போட்டு கூட்டிட்டீங்கன்னா இந்த வினா வரும். இல்லைங்கடா சரி, இதோட இதை நித்தாடிக்குவோம். அடுத்த 5 வினாக்கள், அடுத்த 10 வினாக்கள், அடுத்த மொத்தமாக பார்த்துருவோம். மிச்சம் ஒரு 5 5 செய்யக்குள்ள கொஞ்சம் டைம் போறாப்புல இருக்கேனே. ஆகவே அடுத்தது நான் மொத்தமாக பார்த்துருவோம். சரி, டைம் கிடைக்கிறத பொறுத்து செய்கிறேன். அதே போல சேட் ஜிபிடி தெரியாதாக்கள், அப்படி தெரியாதாக்கள் கமாண்டும் பண்ணுங்க. நானும் ஏதுமான அளவு எப்படி சேட் ஜிபிடியை யூஸ் பண்ற, இந்த வினாக்களுக்கு எப்படி விடைகளை இலகுவாக சேட் ஜிபிடி மூலம் பெற்றுக்கொள்ற இந்த ஒரு இதையும் நான் யூஸ் செய்கிறேன். அதே போல இந்த இதுல உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய வினாக்கள்ல எந்த செக்ஷன் குறிப்பு குறிப்பாக எந்த செக்ஷனில் விளங்கல, எந்த செக்ஷனில் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா அந்த தனி செக்ஷனையும் என்ன இந்த இருக்கிற காலத்துக்குள்ள ஒரு வீடியோவாக போட முடியும். ஆகவே அவ்வாறு அந்த விளங்க ஏழாம் இருக்கிற செக்ஷனை நீங்க சொன்னாலும் கொஞ்சம் இலகுவாக நாம் என்ன செய்யலாம், இது செஞ்சுட்டு போகலாம். சரியா? சரி, அப்ப இதோட முடிச்சுக்கோ.